வணக்கம். ஜி3 செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார். அடுக்கடுக்காக எண்ணற்ற பல திட்டங்களை செயல்படுத்தி இந்தியாவிலேயே தமிழகம் முதல் மாநிலமாக திகழ பல்வேறு திட்டங்களை முதல்வர் ஸ்டாலின் செயல்படுத்தி வருகிறார். மலைவாழ் மக்களின் முன்னேற்றத்திற்காக என்றைக்குமே கலைஞர் கருணாநிதி மற்றும் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடர்ந்து செயலாற்றி வருகிறது. ஜவ்வாத மலைக்கோட்டை விழா நிறைவு விழாவில் உரையாற்றிய தமிழக துணை சபாநாயகர் பிச்சாண்டி, திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட ஜவ்வாத மலையில் 24வது ஆண்டு கோடை விழா தொடங்கியது. தொடர்ந்து 2வது நாளாக நடைபெற்ற கோடை விழாவின் இறுதி நாளில் சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு. பிச்சாண்டி, மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன், கலசப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன், செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் மூப்பே கிரி, மாவட்ட வருவாய் அலுவலர் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். இந்த விழாவில் பேசிய சட்டப்பேரவை துணை சபாநாயகர் பிச்சாண்டி, ஒரு காலத்தில் ஜவ்வாத மலையில் அதிக அளவு சந்தன மரங்கள் இருந்தது. தற்போது சந்தன மரங்கள் முற்றிலும் அழியும் நிலையில் ஜவ்வாத மலை உள்ளதாகவும், ஆகவே வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுத்து ஜவ்வாத மலையில் சந்தன மரங்களை உருவாக்க வேண்டும் என்றும், இந்தியாவில் மற்றும் தமிழ்நாட்டின் பிற மலைவாழ் இடங்களில் தற்போது வரை அடிப்படை வசதிகள் கூட இல்லாத நிலையில் ஜவ்வாத மலை பகுதியில் பல்வேறு அடிப்படை வசதிகள் மற்றும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் மேல்நிலை நீர் தொட்டிகள் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகளை கலைஞர் ஆட்சியிலேயே ஜவ்வாத மலை பகுதியில் உள்ள மக்களுக்கு கட்டி கொடுத்ததாகவும், குறிப்பாக மலைவாழ் மக்களின் முன்னேற்றத்திற்காக என்றைக்குமே கலைஞர் கருணாநிதி மற்றும் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடர்ந்து செயலாற்றி வருகிறது என்றும் துணை சபாநாயகர் பிச்சாண்டி தெரிவித்தார். தமிழ்நாடு மக்களுக்காக கடந்த 3 ஆண்டுகளில் ஏராளமான திட்டங்களை ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு செயல்படுத்தி வருகிறது என்றும், குறிப்பாக பல மாநிலங்களில் செயல்படுத்த முடியாத திட்டங்களை தமிழகத்தில் ஸ்டாலின் அவர்கள் செயல்படுத்தி வருகிறார்கள் என்றும், அடுக்கடுக்காக எண்ணற்ற பல திட்டங்களை செயல்படுத்தி இந்தியாவிலேயே தமிழகம் முதல் மாநிலமாக திகழ பல்வேறு திட்டங்களை முதல்வர் ஸ்டாலின் செயல்படுத்தி வருகிறார் என்றும், ஒரு பகுதி என்றால் அது ஜவ்வாத மலைதான் இயற்கை முறையிலேயே வளரக்கூடிய ஒரு இடம். ஆகவே அதை நம்முடைய பாரிசு அக்கறை எடுக்கும்போது சிறப்பாக சந்தன மர கால்களை உருவாக்க வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் இன்றைக்கு வேறு மலையில போனீங்கன்னா இவ்வளவு திட்டம் கிடையாது. திருச்சி பக்கத்தில் ஒரு மலையில போனா இன்னும் அடிப்படை வசதிகளே கிடையாது. ஆனா நம்முடைய தலைவர் கலைஞர் ஆட்சி காலத்துல ஒவ்வொரு கிராமத்துக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் தொட்டிகளை கட்டி வந்தோம். வேற எந்த மாநிலத்திலயும் அது மாதிரி கிடையாது. அங்கு மலைவாழ் மக்களின் முன்னேற்றத்திலே என்றைக்கும் கிராம முன்னேற்ற கழக அரசு தலைவர் கலைஞர் அரசு தலைமை முக்காசாயின் அரசு தொடர்ந்து செயலாற்றி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களுக்காக ஏராளமான திட்டங்களை இந்த அரசு செய்திருக்கிறது. எந்த மாநிலத்திலாவது இப்படிப்பட்ட திட்டங்கள் செய்யப்பட்டிருக்கிறதா இல்லை? நூற்றாண்டு நிறைவு போடத்தில் நிறைவு விழாவில் கொழுக்குழு குழந்தைகளுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அவர்களை தொடர்ந்து சங்கர் வினோதினி நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. தொடர்ந்து கால்நடை பராமரிப்பு துறையில் நடத்தப்பட்ட முதல் பரிசு பெறும் சிறிய வகையில் கயிறுக்கும் போட்டி லார்ஜ் பீல்ட்ல வந்து அப்ரூவ் வளர்ப்பவர் சதீஷ் முதல் பரிசு.